பைத்தனில் யூசர் இன்புட் எப்படி வாங்குறது, டைப் காஸ்டிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோனி ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டோனி ஐடியை இன்ஸ்டாலேஷன்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணலன்னா டோனி ஐடியை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு போய் ஃபஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டைப் காஸ்டிங் பற்றி பார்க்கலாம். டைப் காஸ்டிங்னா, டைப் காஸ்டிங் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா கூட பரவாயில்ல, நான் சொல்கிறேன் டைப் காஸ்டிங்னா என்னன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து ஒரு இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னா வந்து இது ஒரு டைப் காஸ்டிங். அதாவது ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறது தான் வந்து டைப் காஸ்டிங். ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னாலும் வந்து தட் இஸ் ஆல்சோ டைப் காஸ்டிங். ஸோ ஒரு டைப்பை இன்னொரு டைப்பாக மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா டைப் காஸ்டிங். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இது எப்படி வந்து கோடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஏ வேரியபிளில் நான் வந்து 10 ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் பின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ பியில் வந்து பார்த்தீங்கன்னா, பியில் வந்து நான் வந்து 13 ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் ப்ரிண்ட் சின்னு ஒரு வேரியபிளில் ஏ ப்ளஸ் பி பண்ணுறேன். அப்புறம் ப்ரிண்ட் சி பண்ணுறேன். ஸோ ப்ரிண்ட் சி பண்ண எனக்கு ஆன்சர் வந்து 14 வரும். ஏன்னா ஏபியோட டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஏவும் ஏவும் இன்டீஜர், பியும் இன்டீஜர். அதனால் எனக்கு வந்து 10 + 30 = 14 வருது. இதுவே சப்போஸ் நான் இப்போது ஏ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தரேன். ஸ்ட்ரிங்கை வந்து எப்பயுமே டபுள் கோட்ஸ்குள்ளே தரணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ பியுமே ஒரு ஸ்ட்ரிங்காக தரேன். இப்போது சியை வந்து ஏ ப்ளஸ் பி பண்ணுறேன், ப்ரிண்ட் சி கொடுக்குறேன். என்ன அவுட் புட் வருதுன்னு பார்க்கலாம். நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட் புட் என்னவா வரணும்னா, நம்மளுக்கு வந்து ஆன்சர் 14 வரணும். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஆன்சர் பாருங்கள் இங்கே 10 - 13 வருது. ஏன் 10 - 13 வருது? ஏன் 10 - 13 வருதுன்னா, ஏன்னா இந்த ஏங்கிறது ஸ்ட்ரிங், பிங்கிறதும் ஸ்ட்ரிங்கு. ஸோ சியில் வந்து ஏ ப்ளஸ் பி ஆகுது. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஆட் பண்ணும்போது அந்த ரெண்டு ஸ்ட்ரிங் மர்ஜ் ஆகி ஒன்றா வந்துடும், ஒன்றா ப்ரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் ஆகுது. அதாவது ஸோ 10 ஒரு ஸ்ட்ரிங்கையும் 13 ஒரு ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக வரும். அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 - 13 வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வருது. நான் இப்போது எனக்கு கிடச்ச அந்த சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த சியோட டைப் என்னன்னு நான் செக் பண்ணுற பாருங்கள். சியோட டைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சியோட டைப்புமே வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் வந்து இந்த வேலையை பண்ணும் பிஹைண்ட். ஸோ டைனமிக் இதுன்னு சொல்லுவோம் நாம். ஸோ டைனமிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் எல்லாம் அசைன் பண்ணும். ஸோ அதனால் வந்து பைத்தான் இஸ் ஈஸியர் டு யூஸ். இதுவே வந்து நீங்கள் ஒரு சியோ, சி ப்ளஸ் ப்ளஸ்ஸோ, ஜாவாவோ யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சியை வந்து தனியாக வந்து ஸ்ட்ரிங்கு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். சியை வந்து ஸ்ட்ரிங்கு நீங்கள் தனியாக டிக்ளேர் பண்ணணும். பட் ஆனால் பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக வந்து வேரியபிள்ஸை, நீங்கள் வந்து அந்த வேரியபிள் இன்டீஜராக இல்லை ஸ்ட்ரிங்காக இல்லை ஃப்ளோட்டாக நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் பைத்தான் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ நம்மளோட சி வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது, ரைட்? ஸோ இப்போது நம்ம கோல் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஏ பி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஆனால் ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஆன்சர் 14 வரணும். ஆன்சர் வந்து 10 - 13 வரக்கூடாது, ஆன்சர் வந்து எனக்கு 14 வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, நான் வந்து டைப் காஸ்டிங் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை, ஏங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நான் இன்டீஜராக மாற்ற போகிறேன். அது எப்படி மாற்றலாம்னா, நான் இங்கே ஏக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே சி இருக்குது தெரியுமா, இந்த சியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்டீஜர் ஆஃப் ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன். அண்ட் தென் இன்டீஜர் ஆஃப் பி, அதாவது ஏபி வந்து ஸ்ட்ரிங்காக, ஏபி வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி ஏ ப்ளஸ் பியாக ஆட் ஆகி சி வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ சியோட ஆன்சர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 14 வரும். ஸோ பாருங்கள், 14 வருது. அதே நான் இப்போ வந்து டைப் ஆஃப் சி பண்ணனா, எனக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா, எனக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் சி வந்து இப்போ இன்டீஜர் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளோட சியில் வந்து ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணுறோம். அதே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி போட்ட ப்ரோக்ராமில் சியில் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை நம்ம ஆட் பண்ணோம். ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணால் ரெண்டு ஸ்ட்ரிங்கு மெர்ஜ் ஆகி சி வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதனால் நம்மளோட டைப் ஆஃப் சி வந்து ஸ்ட்ரிங்குன்னு வந்துச்சு. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். இப்போது டைப் காஸ்டிங்னா என்ன என்னன்னு புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஸோ இப்போது இதே மாதிரி ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றலாம். அது எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து லட்சே, நம்மளுக்கு வந்து ஏ வந்து 10 இருக்குது, அண்ட் தென் ஏ வந்து 10 இருக்குது, பி வந்து 13 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நான் இப்போ ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஸோ இதை நான் எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றலான்னா, அதாவது ஏ ப்ளஸ் பி நான் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஆன்சர் வந்து 10 - 13 வரணும் இப்போது. ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து மெர்ஜ் பண்ணால் எனக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் சேர்ந்து மெர்ஜ் ஆகி அவுட் புட் வரும். ஸோ 10 - 13 எனக்கு ஆன்சர் வரணும் ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணால். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, நான் முன்னாடி வந்து இன்ட் ஆஃப் ஏ பண்ண தெரியுமா, அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா,
int of a டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ பண்ணனா எனக்கு அந்த இன்டீஜர் வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து சியை ப்ரிண்ட் பண்ணுறேன். சி ப்ரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து அவுட்புட் என்ன வரும்னா எனக்கு வந்து 10:13 வரும். ஸோ பாருங்கள், எனக்கு அவுட்புட் 10:13 வருது. இப்போ நான் டைப் ஆஃப் சி பண்ணி காமிக்கிறேன். டைப் ஆஃப் சி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டைப் ஆஃப் சி வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இதுதான் டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பைத்தானில். ஏன்னா சில ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டைப்பை இன்னொரு டைப்பாக மாற்ற வேண்டியதாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்காக தந்துடுறாங்க. ஆனால் அந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ண சொன்னாங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லட்சே நம்மக்கிட்ட வந்து ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது, 1, 2, 3 ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் இன்னொரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்பரையுமே இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு நம்பரையுமே ஆட் பண்ணி அவுட்புட் நம்மளுக்கு என்னவா வரணும்னா, நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பரையுமே ஆட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6 நம்மளுக்கு ஆன்சர் வரணும். 2, 4, 6 ஸ்ட்ரிங்காக ஆன்சர் வரணும். ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம்? ஸோ நம்ம இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஏ இருக்குது, பி இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2, 4, 6 வரணும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இது எப்படி பண்ணலாம்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதை வந்து டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது, ரைட்? இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை நான் வந்து சிங்கிற ஒரு வேரியபிளில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டைப் காஸ்ட் பண்ணுறேன், ஏ வந்து இன்டிஜராக மாற்றுறேன், அண்ட் தென் பியுமே வந்து இன்டிஜராக மாற்றி ஆட் பண்ணுறேன். ஸோ சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2:46 ஸ்டோர் ஆகிருக்கு இப்போது, ரைட்? சியில் வந்து 2:46 ஸ்டோர் ஆகிருக்கும். சீல ஸ்டோராக இருக்கிற 2:46 வந்து இன்டீஜராக இருக்கும். அந்த இன்டீஜராக நான் வந்து இப்போ ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அந்த ஸ்ட்ரிங்கை நான் எப்படியே மாற்றலாம்னா, நான் ஆன்சர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஸ்ட்ரிங் ஆஃப் சி பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் சி பண்ணுறது மூலமா எனக்கு வந்து 2:46 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இன்டீஜர் வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ இப்போ நான் ஆன்சர் ப்ரிண்ட் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2:46 வரணும். பாருங்கள், 2:46 வந்துருச்சு. இப்போ நான் டைப் ஆஃப் ஆன்சர் பண்ணுறேன், டைப் ஆஃப் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும் இப்போது, ரைட்? ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஒரு மைனர் மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்ம எப்படி வந்து யூசர் இன்புட் வாங்குறதுன்னு பார்ப்போம். ஸோ யூசர் இன்புட் வாங்குறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்புட்டுன்னு கொடுக்குறேன், ரைட்? இன்புட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி இன்புட் ஆஃப்னு கொடுத்தாலே இன்புட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்புட் வாங்குவோம். ஸோ அதே மாதிரி பின்னு ஒரு வேரியபிள் தரேன், ஸோ இதில் வந்து இன்புட் தரேன். அகெயின் வந்து இன்புட் வாங்கலாம் இதை வச்சு. அண்ட் தென் சீன் ஒரு வேரியபிளில் வந்து ஏ ப்ளஸ் பி பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல் ப்ரிண்ட் சி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ப்ரிண்ட் சி பண்ணுறேன், நம்மளுக்கு இப்போ என்ன அவுட் புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், நம்ம ஷெல்லில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வரமாட்டேங்குது, ஒரு கர்சர் மட்டும் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து நம்மளோட இன்புட் தரலாம். ஃபஸ்ட் நான் 10 கொடுக்குறேன், 10 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் தென் 30 கொடுக்குறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பாருங்கள் 10:13 வந்திருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, நம்ம வந்து ஏன்னு ஒரு வேல்யூ ஏல வந்து 10 செட் பண்ணோம், ஸ்ட்ரிங் 10 செட் பண்ணோம். அதே மாதிரி பியில் வந்து 30 செட் பண்ணோம், அந்த பியுமே வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இங்கே நடக்குது. அதாவது நம்ம இந்த இன்புட் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அந்த வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த இன்புட்டை வந்து வேறு ஃபார்மேட்டில் மாற்றணும்னா நம்ம வந்து டைப் காஸ்டிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இங்கே பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எனக்கு இன்புட் வந்து நான் தரேன், இன்புட் வந்து நம்பர் இன்புட் தரேன், எனக்கு வந்து அந்த ரெண்டு இன்புட் தரேன், அந்த ரெண்டு இன்புட்டுமே ஆட் ஆகி எனக்கு வந்து அந்த அடிஷன் வேல்யூ வரணும் எனக்கு ஆன்சர். ஸோ அதை எப்படி பண்ணுவீங்க? டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, இங்கே இன்புட் இருக்குது தெரியுமா, இங்கே வந்து நான் வந்து டைப் காஸ்டிங் பண்ணுறேன் இன்ட் ஆஃப், ரைட்? அண்ட் தென் மறுபடியும் பிக்குமே வந்து நான் டைப் காஸ்டிங் பண்ணுறேன் இன்ட் ஆஃப் இன்புட்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் சேம் அதே ரெண்டு நம்பர்ஸை வந்து தரேன் பாருங்கள், 10, 30. ஸோ இப்போ தரும்போது எனக்கு ஆன்சர் 40 வருது. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து இன்டீஜராக டைப் காஸ்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து எனக்கு வந்து 10 + 30 = 40 ஆன்சர் வருது. ஸோ இது ஒரு யூஸ் கேஸ். ஏன் வந்து நம்ம டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுறோன்னு. அண்ட் ஆல்சோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குது தெரியுமா, இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் தரலாம். இந்த ஸ்ட்ரிங் தந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் நீங்கள் தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே என்ன தரேன்னா என்டர் ஏன்னு தரேன். ஸோ என்டர் ஏன்னு நாங்கள் கொடுக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்மளோட யூசருக்கு வந்து இங்கே என்ன என்டர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு பேசிக்கலாக ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா மொட்டையாக வந்து சும்மா இன்புட்டுன்னு தரத்துக்கும் என்டர் ஏன்னு கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்டர் ஏ கொடுத்தோன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஏ வேல்யூ என்டர் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். சும்மா வந்து நான் எதுவுமே தரலினா அவங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. அதனால் வந்து இந்த ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எப்போ இன்புட் ஃபங்க்ஷன் எழுதினாலும் மேக் ஷூர் தட் யூ என்டர் சம்திங் இன் டு இட். நான் இங்கே வந்து அதே மாதிரி என்டர் பி கொடுக்குறேன் பாருங்கள், டபுள் கோட்ஸில் வந்து என்டர் பி தரேன். ஸோ
இப்போ பாருங்கள் என்னோடய ரன் பண்ண எனக்கு எப்படி வரும் பாருங்கள். ஸோ ரன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் என்டர் ஏன்னு கேட்குது. ஸோ என்டர் ஏ வந்து நான் 20 தரேன், அண்ட் என்டர் பி வருது இப்போது, ஸோ 40 தரேன். ஸோ ரெண்டுமே வந்து ஆட் ஆகிட்டு 20+40 வந்து பார்த்திங்கன்னா 16 பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போது எப்படி யூஸ் இன்புட் வாங்குறதுன்னு பார்த்தோம். ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள், பார்ப்போம். அது என்ன ப்ரோக்ராம்னா, எனக்கு ரெண்டு இன்புட் வந்து வாங்கணும், ரெண்டு யூசர் இன்புட் வாங்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேம் இன்புட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இன்புட், ரைட். அப்புறம் அந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருந்துச்சுன்னா யுவர் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு பிரிண்ட் ஆகணும். அதுவே வந்து ஏஜ் வந்து லெஸ்ஸர் தேன் 18 இருந்துச்சுன்னா யுவர் நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வரணும். புரியுதுன்னு நம்புகிறேன். ஒரு நேம், அப்புறம் ஒரு ஏஜை வந்து இன்புட்டாக வாங்குறேன், வாங்குங்க. அந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்டுன் பிரிண்ட் ஆகணும். அதுவே வந்து லெஸ்ஸர் தேன் 18 இருந்துச்சுன்னா யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போது நேமுங்கிறது என்னவாக இருக்கும். நேமுங்கிறது வந்து நம்பர் கிடையாது, நேமுங்கிறது ஸ்ட்ரிங்கு. நான் என்ன சொன்னேன், யூசர் இன்புட்டாக வாங்கணும்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இன்புட் ஃபங்க்ஷன் என்னவா டிஃபால்ட்டாக இருக்கும். இன்புட் ஃபங்க்ஷன் வந்து யூசர் என்ன டைப் பண்ணாலும் டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும்னு நான் சொன்னேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நேமுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் இன்புட் கொடுக்குறேன், ரைட், இன்புட். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்புட்குள்ளே வந்து நான் வந்து என்டர் நேம் தர போகிறேன் ஃபார் பெட்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். என்டர் நேம்னு கொடுக்குறேன், அண்ட் தென் ஏஜ் வந்து இன்புட்டாக வாங்குகிறேன். ஏஜ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இன்புட் ஏஜ்னு கொடுக்குறேன், ரைட், என்டர் ஏஜ். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒர்க் ஆகுமான்னு சொல்லுங்கள். இது ஏன் ஒர்க் ஆகாதுன்னா, பிகாஸ் வந்து நான் டைப் காஸ்டிங் பண்ணணும். ஏஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜுங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங், இட்ஸ் அ இன்டீஜர். ஸோ அதனால் இன்டீஜராக டைப் காஸ்டிங் பண்ணுறேன். ஸோ டைப் காஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் செக் பண்ண போகிறேன் பேசிக்காக. ஸோ இஃபல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. நீங்கள் ஏதாச்சும் முன்னாடி ப்ரோக்ராமிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ உங்களுக்கு இஃபல்ஸ் புரியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இஃபல்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் கவர் பண்ண போகிறேன். ஸோ இஃபில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இஃபில் நான் வந்து செக் பண்ண போகிறேன், இஃப் ஏஜஸ் greater than 18, then if age is greater than 18 enna pannalana I can just sorry if age is greater than 18 enna pannalana I can just print you are eligible for voting, you are eligible for voting. அதுவே வந்து எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 18 கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து 18 இல்லைன்னா, இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஓட்டிங்கில் வந்து எப்பயுமே வந்து 18 இருந்தால் கூட அவங்க ஓட் பண்ணலாம், ரைட். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு பிரிண்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து எல்ஸ் கண்டிஷன் என்னென்னா, சப்போஸ் நம்ம ஏஜ் வந்து 18 கம்மியாக இருக்குது, 18 கீழே இருக்குதுன்னா யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், ரைட். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். So you are not eligible for voting. ஸோ இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ என்டர் நேம் வருது, நேம் வந்து நான் என் பேர் தரேன், அண்ட் ஏஜ் வந்து தரேன், என் ஏஜ் வந்து 21. ஸோ பாருங்கள், யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வருது. அதுவே நான் இன்னொரு தடவை ரன் பண்ணி நான் வந்து நேம் வந்து மறுபடியும் தரேன். ஸோ அந்த ஏஜ் வந்து நான் இப்போ 16 தரேன், 16 தந்தால் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வருது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். நம்ம வந்து பேசிக்காக ரிஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்காக நாட் ஓட்டிங்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, டைப் காஸ்டிங் தான் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் ஒரு இன்புட்டை யூசர் இன்புட் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இப்போது ஏஜ் இருக்குது தெரியுமா, அந்த ஏஜில் வந்து நான் வந்து இன்டீஜராக நான் டைப் காஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு வேல்யூவாக நீங்கள் வந்து ஃப்ளோட்டாக கூட டைப் காஸ்ட் பண்ணலாம். ஃப்ளோட்டாக டைப் காஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள், ரைட். நான் ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேனா பாருங்கள் எனக்கு என்ன வரும்னு. இப்போ நான் ஏஜை வந்து நான் ஃப்ளோட்டுன்னு தரேன், ரைட், ஃப்ளோட் ஆஃப்னு தரேன். ஸோ ஃப்ளோட் ஆஃப் தந்தாலும் எனக்கு வந்து கரெக்டாக தான் அவுட்புட் வரும். ஸோ இப்போ ஏஜ் வந்து நான் வந்து நேம் வந்து நான் வந்து என் பேர் தரேன், அண்ட் தென் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து நான் 18.5 தரேன். 18.4 தந்தாலும் எனக்கு பாருங்கள் எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக தான் வருது, யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வருது. இதுவே நான் வந்து மறுபடியும் ரன் கொடுக்குறேன், மறுபடியும் என் நேம் தரேன். நேம் தந்துட்டு நான் வந்து 17.9 தரேன் பாருங்கள். 17.9 தந்து எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வருது. பேசிக்காக நான் வந்து இங்கே ஃப்ளோட் ஏஜ் வந்து நான் ஃப்ளோட் டைப் காஸ்ட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஃப்ளோட்டாக மாற்றிருக்கேன். ஸோ ஃப்ளோட்னா என்னது, ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். இங்கே பாருங்கள், நான் ஏஜ் வந்து 17.9 கொடுத்துருக்கேன். ஸோ 17.9 இஸ் ஆக்சுவலி லெஸ்ஸர் தன் 18, அதனால் யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வருது, ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பைத்தான் தமிழில் கற்றுப்பாங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் ஃபுல்லாகவே தமிழில் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரீஸும் தமிழில் இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ அகைன். அன்டில் தென், பை.